வணக்கங்களே. மகளிர் உரிமை தொகை தொடர்பாக விண்ணப்பதாரர்களின் வீட்டுக்கே சென்று நேரடி ஆய்வுகள் நடந்து வரும் சூழலில் முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. எனவே இந்த உரிமை தொகையை பெற தகுதியுடைய பெண்கள் யார், தகுதியற்ற பெண்கள் யார் என்பதையும் அரசு அறிவித்திருந்தது. இதையடுத்து ஜூலை மாதம் இதற்கான முகாம்களும் தொடங்கப்பட்டது. அந்த முகாம்களில் விண்ணப்பங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டு 4ஆம் தேதி முதல் கட்ட முகாம்கள் நடந்து முடிந்தன. இதில் 80 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இணையத்தில் பதிவேற்றமும் செய்யப்பட்டன. பிறகு 2ஆம் கட்ட முகாமானது மறுநாளை, அதாவது 5ஆம் தேதி தொடங்கப்பட்டு 18ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த 2ஆம் கட்ட முகாமில் விண்ணப்பதாரர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் வகையில் 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சிறப்பு முகாமையும் அரசு நடத்தியிருந்தது. இதன் மூலம் 1,63,00,000 விண்ணப்பங்களும் தமிழக அரசுக்கு வந்துள்ளது. சரியான தகவல்களை விண்ணப்பங்களில் மக்கள் வழங்கியிருக்கிறார்களா என்பதை விண்ணப்பதாரர்களின் வீட்டுக்கு சென்று ஆய்வு செய்யப்படும் என அடுத்த அறிவிப்பு வெளியான நிலையில், அதன்படி ஆய்வு பணிகளும் நடந்து முதற்கட்ட பட்டியலும் அதன் தொடர்ச்சியாக இறுதி பட்டியலும் தயாராகி கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த சூழலில்தான் வருடத்திற்கு 3,600 யூனிட்டுக்கு மேல் மின் நுகர்வு இருந்தால் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே வருமான வரி கணக்கு தாக்கல் செய்தவர்கள் விண்ணப்பித்திருந்தால் ஆதார், பான் கார்டு சரிபார்ப்பின் மூலம் கண்டறியப்பட்டு வருகிறது. அதே போல கார் பதிவு, முதியோர் ஓய்வூதியம் பெறும் விவரமும் ஆதார் மூலம் தெரிய வந்துள்ளது. இப்பொழுது மின்வாரியம் பயன்படுத்தும் மென்பொருளில் மாற்றம் செய்து வருடத்திற்கு 3,600 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் கண்டறியப்பட்டுள்ளனவாம். அதன்படி ஒவ்வொரு மின் பகிர்மானம், கோட்டம் மற்றும் பிரிவு அலுவலகம் வாரியாக மின் நுகர்வோர் கண்டறியப்படுவார்கள் என்றும் தெரிகிறது. மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தில் மின் இணைப்பு கேட்கப்பட்டுள்ளதால் 2020-21, 2021-22, 2022-23 ஆண்டுகளில் தலா 3,600 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தப்பட்டு மின் இணைப்பு எண்ணை விண்ணப்பதாரர் குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளதாம். இது குறித்து மின் நுகர்வு விவரத்தை மின் வாரியத்தினர் வருவாய்த்துறையினருக்கு வழங்குவார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே 63,00,000 விண்ணப்பதாரர்கள் நீக்கப்படலாம் என்றும் தகுதியான அனைவருக்கும் உரிமை தொகை கிடைக்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் 3,600 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தப்பட்டவர்களுக்கு உரிமை தொகை கிடைக்க வாய்ப்பில்லை என்ற தகவல் சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. இது எந்தளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதன் பின்னணி என்ன, அரசை இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற பல தகவலை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கிற பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நீங்களும் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.